பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் பிடிச்சிருக்கா, ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்தமான் தீவில் இருக்கிற போர்ட் பிளேயர் என்கிற இடம் இது. அந்தமான் தீவுகள் சுமார் 500க்கு அதிகமான தீவுகள் நிறைந்த ஒரு தீவு கூட்டம். ஆனால் கிட்டத்தட்ட 35-36 தீவுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த இடம் வந்து யூனியன் டெரிட்டரியாக மத்திய அரசாங்கத்தால் இங்கே காரியங்கள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் இங்கே தமிழ் மக்களும் நிறைய இருக்கிறாங்க. அது மாதிரி மேற்கு வங்காள மக்கள் அவங்க நிறைய இருக்காங்க. கல்கத்தா மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இங்கே தமிழ் மாத்திரையில் ஹிந்தியை பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அது மாதிரி வங்காள மொழி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நிறைய அரசாங்க ஆஃபீஸ் இருக்கிற கவர்மெண்ட் சர்க்காஸ் ஆஃபீஸ் இருக்கிறது. அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ரொம்ப அழகான இடம். பூமி அதிர்ச்சி வந்தால் இங்கே ரொம்ப பாதிப்பு. புயல் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரமுன்னாலும் முதல்ல இங்கே தாக்கித்தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. செய்தித்தாளை பார்க்குறோம்ல, இப்போ வந்து அந்தமானுக்கு அருகிலே புயல் தோண்டி இருக்கிறதுன்னு சொல்லி, சுனாமி காலத்தில் கடல் அலையினால கிராமங்கள் பாதிக்கப்பட்டது தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சில தீவுகளுக்கு போனால் பூமி அதிர்ச்சியினால கட்டடங்கள்லாம் இடிந்து கிடக்கிற காட்சிகளை பார்க்க முடிந்தது. எங்களுங்க சொன்னாங்க, சுனாமின்னா நீங்கள் வந்து கடல் அலை இதாக தெரியும், அதுக்கு முன்னால் வந்துட்டு பூமி அதிர்ச்சி, அதில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் என்பதாக சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலம் வந்துட்டாலே புயல் தோண்டி கடந்து போகிற ஒரு இடமா இருக்கிறது. ஆனால் இங்கே அருமையான ஆண்டோடைய ஜனங்களும் இருக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே வந்து நம்ம கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்றது. என் மகனே, என் மகளே, தீமையினாலே நீ ஜெயித்து விடக்கூடாது, நீ ஜெயிக்கப்பட்டு விடக்கூடாது, நீ தீமையை ஜெயிக்கணும். அது எப்படி தீமையை ஜெயிக்கிறது? நன்மையினாலே. பொதுவாக யாராவது நமக்கு தீமை செய்தா அவங்க மேலே வருத்தம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், அவங்களுக்கு ஏதாவது தீமை செய்திடணும் அப்படின்னு தோணும். நம்ம செய்யட்டாலே யார் மூலமாக அது தீமை வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன்ல. என் ஆண்டு சொல்றாரு, உனக்கு தீமை செய்கிற மக்களுக்கு நீ நன்மை செய்து அவனை ஜெயித்துரு அப்படின்னு ஆண்டு சொல்றார். நல்லா இருக்குல்ல இந்த ஆலோசனை? உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய் அப்படின்னு ஆண்டு சொல்றார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் பாருங்க, ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் இருந்த பட்டணத்தில் இவர் நல்ல ஊழி செய்துக்கிட்டு வர்றாரு. ஒரு ஊழியக்காரருக்கு இவரை பிடிக்காரு. அதனால இவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவரை வந்து மற்றவங்கள்ட்ட தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு என்னெல்லாம் தீமை செய்யணுமோ, இவரை டேமேஜ் பண்ற மாதிரி, இவருடைய பெயரை, ஊழியத்தை டேமேஜ் பண்ற மாதிரி அந்த செய்தியெல்லாம் பரப்பிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் வருத்தம். ஏன் இந்த ஊழியக்காரர் என்னையே தாக்கி என் ஊழியத்தை டேமேஜ் பண்ணி என்னை வந்து வேதனைப்படுத்துறாரு, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பிரச்சனை கொண்டு போனார். ஏன்னா இப்படி ஒரு தாரில் தீமை செய்யப்படும் போது என்னுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்படும்ல. அது மாதிரி பாதிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ அவனுக்கு நன்மை செய் அப்படின்னார். நன்மை செய்யணுமா? எனக்கு தீமை செய்தா நன்மை செய், நீ நன்மையினாலே அந்த தீமையை ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன செய்யணும் ஆண்டவர் என்றார், அவனை விருந்து கூடு, நல்ல உபசரித்து விருந்து கொடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவனை பிளஸ் பண்ணி அனுப்புனார். எப்படி இருக்கும்ல? அதான் இயேசு கிறிஸ்துவுடைய சொல்லி கொடுக்கிற பாடம். உடனே சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நாள் அவரை வந்து பேசி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் நீங்கள் விருந்துக்கு வரணும், குடும்பமாக வாங்க, உங்களுக்கு வந்து நான் விருந்து செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவருக்கு அதிர்ச்சி. அதனாலே ஒரு பெரிய ஊழியக்காரர் கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி சரின்னு குடும்பமாக வந்தார். எங்க குடும்பமாக அவங்கள வந்து வரவேற்று உபசரித்து நல்ல விருந்து பண்ணி அழகான விதவிதமாக சமைச்சு சாப்பாடு திருப்தியாக கொடுத்து, அப்புறம் ஒரு கிஃப்ட் பொருள் எல்லாம் கொடுத்து, காணிக்கெல்லாம் கொடுத்து ஜபம் பண்ணி அவரை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பினார். அவ்வளவுதான். இதுக்கு பிறகு அவர் பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவ்வளவுதான். அந்த தீமையை நன்மையினாலே ஜெயித்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் தானே? இதான் வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிற முறை. யாராவது எனக்கு தீங்கு செய்தா நான் சொல்லுவாண்டுகிட்ட, அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தாராண்டவரேன். நான் ஜெபிப்ப சின்சியரா அவங்கள பிளஸ் பண்ணி அவங்களுக்கு நன்மை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும்.
ஆண்டவர் அதே மாதிரி வாய்ப்பை தந்து அப்படி என்னை பகைத்த எனக்கு தீமை செய்த பலருக்கு நன்மை செய்ய வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு பாருங்க, அவங்க ரொம்ப அன்பா மாறிட்டாங்க, ஃப்ரெண்ட்லியா மாறிட்டாங்க. இதைத்தான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்பதாய். உங்க வாழ்க்கையில உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவங்க, தெரியாதவங்க யாரோ உங்களுக்கு தீமை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்றீங்களா? இயேசு சொன்ன மாதிரி செய்றீங்களா? நீங்க ஜெயிப்பீங்க. ஜெபிக்கலாமா? இப்போ ஆண்டவரிடத்துல யார் உங்களுக்கு தீமை செய்யறா அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பை தாருன்னு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீ கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. தீமையை நன்மையினாலே வெல்லும்படி சொன்னீர். இந்த மகன், இந்த மகள் தீமையினாலே காயப்பட்டு பாதிக்கப்பட்டு சோர்ந்து வேதனையோடு இருக்கிறாங்க. அவனுடைய சோர்வுகளை மாற்றும். இந்த தீமையை நன்மையினாலே வெல்லும்படி, தீமை செய்கிற மக்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பை அவளுக்கு தாரும். அதன் மூலமாய் ஜெயிக்க கருபை தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.